இரண்டாம் உலகப்போரும் முடிந்து நாடு விடுதலையாகி ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்ற நிலையில் பார்லே குளுக்கோ பிஸ்கெட்டுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருந்தது. நிறுவனத்தின் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் என்கிற பெயரிலான விளம்பர பரப்புரை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. நம்மள பலர் பாப்பின்ஸ் மிட்டாய், மேரி பிஸ்கெட், மேங்கோ பைட் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் தயாரிக்கும் நிறுவனம் எது தெரியுமா? பார்லே. இந்த பார்லேயோட வரலாறு என்ன பார்ப்போம். மோகன்லால் தயால் சௌகன் 12 வயது சிறுவனாக இருந்தபோது தெற்கு குஜராத்தில் வால்சந்த் நகருக்கு அருகில் இருக்கும் பார்டி என்கிற இடத்திலிருந்து பம்பாய்க்கு புலம்பெயர்ந்தார். அவருடைய ஆசை தையல் கற்றுக்கொண்டு தையல் கடை வைக்க வேண்டும் என்பதாகும். அதுபோலவே அவர் தன்னுடைய 18வது வயதில் பாம்பேயின் காம்தேவி பகுதியில் டி மோகன்லால் அண்ட் கம்பெனி ஜிப்பா துலாப் என்கிற பெயரில் 2 கடைகள் ஆரம்பித்து நடத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் தனது கடைகளை மூடிவிட்டு மிட்டாய் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட விரும்பி பாம்பேயில் இருக்கும் வில் பார்லே பகுதியில் 1929 12 பணியாளர்களுடன் மிட்டாய் தயாரிக்கும் சிறிய தொழிற்சாலையை ஆரம்பித்தார். 1938 பார்லே குளுக்கோ என்கிற பெயரில் பிஸ்கெட் தயாரிக்க ஆரம்பித்து சில மாதங்களிலே 2 உலகப்போரும் ஆரம்பித்தது. அப்போதிருந்த சட்டப்படி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் முதலில் இராணுவத்துக்குத்தான் விநியோகம் செய்ய வேண்டும். இதனால் சந்தையில் விற்பனை செய்ய இயலவில்லை. 2 உலகப்போரும் முடிந்து நாடும் விடுதலையாகி ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்ற நிலையில் பார்லே குளுக்கோ பிஸ்கெட்டுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருந்தது. நிறுவனத்தின் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் என்கிற பெயரிலான விளம்பர பரப்புரை மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. 1938 1996 வரை பார்லே ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் என்கிற இந்த நிறுவனம் பிஸ்கெட், மிட்டாய் பிரிவுகளின் பல பிராண்டுகளை சந்தையில் அறிமுகப்படுத்தியது. இது அறிமுகப்படுத்திய அனைத்து பிராண்டுகளும் மக்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பை பெற்றன. அதில் நமக்கு தெரிந்த சில பிராண்டுகள் மொனோக்கோ, இந்தியாவில் அறிமுகமான முதல் உப்பு பிஸ்கெட் 1941, சீஸ்லிங்ஸ் 1956, கிஸ்மி மிட்டாய் 1963, பாப்பின்ஸ் 1966, கிராக் ஜாக் இனிப்பும் உப்பும் கலந்த பிஸ்கெட் 1974. 1981-85 இடைப்பட்ட காலத்தில் பார்லே குளுக்கோ என்கிற பெயரை மாற்றி பார்லே ஜி என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் ஜி என்பது குளுக்கோஸை குறிக்கும். 1983 மெலோடி சாக்லேட்டும், 1986 மேங்கோ பைட் மிட்டாயும், 1996 ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1946 பிஸ்கெட் தயாரிப்புக்கென்றே இந்தியாவிலேயே 250 நீளத்துக்கான ஓவனை இந்த நிறுவனம் உருவாக்கி தயாரிப்பில் ஈடுபட்டது. 1971 உலக அளவில் பிரபலமான மோன் செலக்ஷன் அவார்ட் முதல் தடவையாக இந்த நிறுவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். 1998 இந்திய காமிக்ஸின் சூப்பர் ஹீரோவாக விளங்கிய சக்திமான் இதன் விளம்பரங்களில் இடம்பெற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சக்திமான் ஸ்டிக்கரை வாங்குவதற்காகவே பார்லிஜி பிஸ்கெட்டை வாங்கிய சிறுவர்கள் ஏராளம். 2004 பார்லிஜி என்பதில் இருக்கும் ஜி என்பது குளுக்கோஸ் மட்டுமல்லாமல் ஜீனியஸ் எனவும் விளம்பர பரப்புரையில் குறிப்பிட்டது. 2011 நீல்சன் சந்தை ஆய்வின்படி உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகும் பிஸ்கெட் பார்லிஜி என தெரிய வந்தது. எக்கனாமிக் டைம்ஸ் வருடந்தோறும் நடத்தும் மிகவும் நம்பிக்கையான பிராண்டுகள் என்கிற ஆய்வில் பார்லிஜி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. 2020 இது 8வது இடத்தை பிடித்திருந்தது. 2019 இந்த நிறுவனத்தின் விற்பனை சுமார் 9,030 கோடியாகும். இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 6% அதிகமாகும். இந்தியாவுக்கு வெளியே 7 நாடுகளில் இதற்கான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. சுமார் 50,500 பேர் இந்நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றனர். பார்லிஜி பிஸ்கெட் கவரில் இடம்பெற்றிருக்கும் குழந்தை குறித்தும் அந்த குழந்தையின் பெயர், வயது குறித்தும் பல செய்திகள் ஊடகங்களில் உலா வந்தன. அந்த குழந்தை நாக்பூரைச் சேர்ந்த நீரு தேஷ்பாண்டே என்றும், இப்போது நீருவின் வயது 65 என்றும் சிலர் கூற, ஆனால் அந்நிறுவனத்தின் மேலாராக வேலை பார்க்கும் ஒருவர், அந்த குழந்தையை உருவாக்கியவர்கள் எவரெஸ்ட் விளம்பர நிறுவனத்தின் கிரியேட்டிவ் குழுவினர் என்றும், நிஜமான குழந்தை இல்லை என்றும் கூறி தவறாக பரப்பப்பட்ட செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிறுவனத்தின் கீழ் தற்போது சுமார் 100 மேற்பட்ட பிஸ்கெட், மிட்டாய்கள் சந்தைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். பார்லே ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் தவிர சவுகான் குடும்பத்தினர் நிர்வகிக்கும் மற்ற நிறுவனங்கள் பார்லே ஆக்ரோ, பார்லே பிஸ்லரி ஆகும். ஆரம்பத்தில் இந்த நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்த பிரபலமான தம்ஸ்அப், லிம்கா, கோல்ட் ஸ்பாட், மாசா ஆகிய பிராண்டுகள் 1990களின் ஆரம்பத்தில் சுமார் $40 மில்லியன் கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு விற்கப்பட்டன. 1969 ரமேஷ் சவுகான் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பிலிஸ் பிஸ்லரி ஆஃப் இட்டாலி என்கிற நிறுவனத்தை வாங்கினார். அதன்பின் 1991 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேனை சந்தையில் அறிமுகப்படுத்தியது.
ஆக சவுகான் குடும்பத்தினரின் பார்லே குடும்பத்தைச் சேர்ந்த பார்லே ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் சுமார் 90 ஆண்டு பாரம்பரியம் மிக்கதாகும். சுதேசி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு ஆங்கில நிறுவனங்களின் தயாரிப்புகளுக்கு போட்டியாக பிஸ்கெட்களை தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்த நிறுவனமாகும். COVID-19 காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தின் புதிய அறிமுகம் பார்லே ஹேண்ட் சானிடைசர் ஆகும். இப்போது பார்லேஜி பிஸ்கெட்களுக்கு சிறுவர்கள் மத்தியில் மவுசு அதிகம்தான். ஒரு பேக்கெட் விலை 5 ரூபாய் என்பதால் சிறுவர்கள் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களும் வாங்கி சாப்பிடும் அளவுக்கு தரமான நொறுக்கு தீனியாக இந்த பிஸ்கெட் உள்ளன.